ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாஷ் சேனல், மகா பி பாசிட்டிவ். இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நாள் கேட்ட ஒரு வீடியோ, என்னோட கிச்சன் டூர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ கிச்சன் டூர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப வந்து ஆர்கனைஸ்டாக பண்ணலை, ஜஸ்ட்டு கொஞ்சம் எப்படி வச்சுருக்கேன்ன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, இதுதான் என்னுடைய கிச்சன் ஏரியா. ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ், இந்த கிச்சனுடைய என்ட்ரன்ஸ் இன்னும் ப்ராப்பரெல்லாம் செட் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து இந்த ஆனியன், இந்த உருளைக்கிழங்கு, மற்ற இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடுற ஒரு கூடை இப்போதைக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம், வாங்க. ஸோ இது வந்து இந்த யூனிட் வந்து ஃபஸ்ட்டில் வரும். ஸோ இந்த யூனிட்டில் வந்து நான் என்னென்னலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். மேலே ஃபுல்லாக வந்து ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். அதில் நம்ம தயாரித்த எண்ணெய், அதுக்கப்புறம் வாங்கின எண்ணெய், இது எல்லாமே வந்து நம்ம தயாரித்த எண்ணெய் அது மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் சிரப், சாக்லேட் சிரப் இதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் வந்து தில் இதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் பண்ணது பொடிகள் அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே கீழே வந்து ஹனி, இது எல்லாமே ஹனி தான், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹனி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து கீழே வந்து பிக்கிள்ஸ் வச்சுருக்கேன், இது ஃபுல்லாகவே வந்து பிக்கிள்ஸ் அது மாதிரி வச்சுருக்கேன். கீழே வந்து இது வந்து கிசான் ஜாம், இந்த மாதிரிலாம் கிளாஸ் பாட்டிலெலாம் வந்து வேறு வேறு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சுண்டக்காய், இது வந்து டொமேட்டோ கெச்சப், இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடில் இது வந்து மேலே காலியாக இருக்குது. இந்த சைடில் வந்துட்டு நான் கொஞ்சம் பார்பிக்யூ சாஸ், அதுக்கப்புறம் ஸ்வீட் ஆனியன் சாஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ பீனட் பட்டர் அதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து அவல், அதுக்கப்புறம் தேவையான ரைஸு, கிஸ்மிஸ், காஃபி பவுடர், இந்த மாதிரி இதெல்லாம் இந்த இதில் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக வந்து பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, மில்லட்ஸ்லாம் இருக்குல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, மெயினாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இதில் வந்து வரகு, சாமை, குதிரைவாளி அந்த மாதிரி இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். ஸோ கீழே வந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மசாலா பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் நான் வீட்டிலே ரெடி பண்ண மசாலா, இதெல்லாம் ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக வேணால் நான் நூறு நாள் வந்து இந்த வந்து இந்த மசாலா பாக்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இதில் மசாலா வந்து பார்த்திங்கன்னா இந்த தனியாக கொத்தமல்லி தூள் அரைச்சி வைக்கிறது, அதுக்கப்புறம் சாம்பாருக்கு மேலே வந்து போடுற மசாலா, இட்லி சாம்பாருக்கு போடுற மசாலா, அப்படி தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அந்த மசாலா வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாகவே வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாகவே ஒவ்வொரு டைப் ஆஃப் மசாலா ஒவ்வொன்றும், இது எல்லாமே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண மசாலாஸ் இதெல்லாம். ஸோ இது வந்து கீழே வச்சுருக்கேன், இதுதான் இதோட இது. இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வரும் நமக்கு, ஃப்ரிட்ஜ் டூர் வந்து நான் அதுக்கப்புறமா தரேன். ஸோ இதோட சேர்த்து காட்டினோன்னா ரொம்ப வந்து லென்த்தி ஆயிரும் அதனால். ஸோ இங்கே வந்து கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கேன் நான். இது ரொம்ப ரொம்ப பழசான ஒரு எப்படியும் ஒரு மோர் தென் வந்து ஒரு 17 இயர்ஸாவது இருக்குது இந்த கேஸு. நான் மாற்றணும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன், பட் இன்னும் வந்து அதை மாற்றலை. இங்கே வந்து நான் வந்து உடனே தேவை, அதாவது காலையில் வந்து டீ போடுவோம் இல்லையா, ஸோ டீக்கு தேவையான பொருள்கள் மட்டும், காஃபி, டீ, அதுக்கு இந்த ஏலக்காய் பவுடர், உடனே தேவைப்படுற அந்த பொருளை மட்டும் இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன். ரொம்ப வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற இடம் அப்படிங்கிறனால நான் அதை வச்சுருக்கேன். ஸோ மேலே வந்து கவுண்டர் டாப்பில் வந்து நான் வந்து வச்சுருக்கிற பொருள்கள் வந்து, இது வந்து கல்லுப்பு, கண்டிப்பாக வந்து கையில் நிறைய கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணுங்கிறதுனால குக்கிங்கில் அதை வச்சுருக்கேன். வரமிளகாய் நிறைய தேவைப்படும், எப்போவும் நிறைய வந்து போட்டு ஃபுல்லாக வச்சுருப்பேன். இது வந்து டேபிள் சால்ட்டு, இது வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன், ஒரு சில இதுக்கு வந்து தேவைப்படுங்கிறதுனால அவ்வளோதான் இதில். அதுக்கப்புறம் அவங்க பக்கத்துலேயே வந்து ஒரு அஞ்சரை பெட்டி இருக்கும். ஸோ இது வந்து ஹேண்டியாக அப்படி கையில் வச்சுருப்பேன், குக்கிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு இடத்துல வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கீ, ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பேன், கோதுமை மாவு, வடகம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து எதுவும் இன்னும் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணல, ஜஸ்ட்டு சும்மா இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே பூஜா ரிலேட்டடான பொருள்கள் எல்லாத்தையும் போட்டு ஒரு பாக்ஸ் வந்து வச்சுருக்கேன். இதில் மேலே வந்து ரைஸு, அந்த சைடில் இருக்கிறது வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த நாட்டு மருந்து பொருள்கள்லாம் அதில் வச்சுருக்கேன். ஸோ கிச்சனில் வந்து நான் வந்து ஏன் வந்து பூஜை இதை வந்து இப்போதைக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு பிளேஸு, நான் ஆணி அடிக்கிறது அதெல்லாம் வைக்கலை. அதனால் வந்து நான் திருப்பி வந்து இதிலே இப்போதைக்கு ஈஸ்ட் பார்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டாவது, நான் காலையில் எழுந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் நேராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாக அந்த மரங்கள் இருக்கிறது பார்க்க ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு மார்னிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் பார்க்குறது, ரெண்டு பேருமே அந்த காலையில் இவங்க முகத்தில் முழிக்கிறப்ப வந்து அந்த டே வந்து சூப்பராக பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரிக்கே, மரங்களும் சரி கடவுளும் சரி எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். அதனால் வந்து டெய்லி அவங்க முகத்தில் தான் முழிக்கணுங்கிறதுனால நான் எந்திரிச்சி வந்ததுக்கப்புறம் நேராக இங்கே தான் வருவேன். ஸோ அதுக்காக இப்போதைக்கு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து இந்த பிளேஸை வந்து இப்போதைக்கு வந்து நான் வந்து ஜஸ்ட்டு என்னென்ன வச்சுருக்கேங்கிறத மட்டும் காட்டுறேன். இந்த இடத்துல வந்து நம்மளுடைய கப் ஸ்டாண்ட் இருக்குது, இன்னும் இந்த வால் கிளாக்குக்கு வந்து கரெக்டான ஒரு பிளேஸ் கிடைக்கல அதை வச்சுருக்கேன். இது வந்து பிக்கல் வந்து ஊற வச்ச ஒரு ஆனியனோட இது இருக்கு இல்லையா, அதிலே ஆனியன் போட்டு என்னோடய பையன் வச்சுருக்கான். ஸோ இங்கே சைடில் வந்து
ஆயிலுக்கு, இது வந்து இந்த உடன் ஸ்பூன்ஸு இது அதெல்லாம் எடுக்கிறதுக்கு தனியாக ஒரு இது வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பெப்பர் அண்டு சால்ட்டு அதோடைய இது இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்மளுடைய இது வந்து ஜஸ்ட்டு வந்து வெறும் இது தான் வச்சுருக்கேன். இந்த ஷெல்ஃபில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மேலே இருக்க இந்த ஷெல்ஃபில் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணாத பாக்ஸஸ்லாம் ஒன்று வச்சுருக்கேன். அதாவது ரொம்ப ரேண்டமாக வந்து நம்ம எப்பயாவது யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த முறுக்கு விளக்கு, இந்த வடைக்காக இதை வாங்கினது, அந்த இடியாப்பம் குழல், இது மாதிரி பட்டர் பேப்பர், ஃபாயில் பேப்பர் அதெல்லாம் அது மேலே வச்சுருக்கேன். இங்கே வந்து க்ரோசரி ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன், இன்னும் ஃபில் பண்ணலை அந்த மூட்டையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எப்பயாவது யூஸ் பண்ணுற க்ரோசரிக்காக வச்சுருக்கேன். நான் பேக் பண்ணி வைக்கிறதுக்கு, அதாவது ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அது மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து கட்லர் யூனிட். கட்லர் யூனிட்டில் வந்துட்டு இங்கே வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸு, டெய்லி தேவைப்படுற ஸ்பூன்ஸு, இந்த மாதிரி உடனுக்கெலாம் தனியாக வருது. அதுக்கப்புறம் வந்து இது மூணும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக தேவைப்படும் நமக்கு, லைட்டர் அண்டு சிசர்ஸ் அண்ட் இந்த இது மூணும் இங்கே மேலே இருக்குது. அதுக்கு அடியில் வந்து ரொம்ப ரேராக நம்ம யூஸ் பண்ணுற மற்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த லெமன் ஸ்கூசஸ், அதுக்கப்புறம் நம்ம மேஷ் பண்ணுற போட்டுட்டே மொயிஷர்ஸு, ஆப்பிள் கட்டர்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் ரேராக தான் அந்த பிஸா ஹட் கட்டர் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. பிஸா கட்டர், பிஸா சாண்ட்விச் இதெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த இது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த இது ரொம்ப ரேராக வந்து யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். கீழே வந்து இந்த இதில் வந்து நான் வந்து எல்லா தோசைக்கல், அதாவது நம்மளுடைய இதெல்லாம் இருக்கும் இல்லையா, மூடி லிட்டு, அதாவது நம்ம குக்கரோட லிட்ஸு, அது இல்லாமல் வந்து தோசைக்கல், அதாவது சப்பாத்தி தனியாக, தோசைக்கு தனியாக, குழிப்பணியாரத்துக்கு, ஆப்பம், இந்த இதுக்கெலாம் வந்து தனியாக இது வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இது வந்து ஆயில் டிஸ்பென்சர். என்னுடைய இது வந்து மேலே இருக்கிறது வந்து, கீழே இருக்கிறது வந்து வினிகர், இது இதில் வந்து நம்ம வந்து ரெகுலர் சன்ஃப்ளவர் ஆயில் அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சாமிக்கு போடுற தில் ஆயில் நல்ல எண்ணெய், இது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய், இது வந்து நான் நிறைய ஜூஸ் இது வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண நல்லெண்ணெய் தேவையான தோசைக்கு ஊற்றுவோம் இல்லை அதுக்கு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பெப்பர், பெருங்காயப்பொடி, இது வந்து கீயோட கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து ஆயில் மட்டும் இதில் வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். கீய கேனில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, அதாவது நான் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தனித்தனியாக வைக்காமல் அந்த கட் பண்ண இதை மட்டும் இதில் போட்டு வைப்பேன். ஸோ இப்போ இதில் வந்து ரவை, உப்புமா, ஸோ இதில் வந்து சேமியாவோட அந்த உப்புமாவோடைய இது கொஞ்சம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தனித்தனியாக ஓட்ஸோடது கொட்டிட்டு மீதி வைப்பேன், இல்லைன்னா சமைச்சிட்டு இது உடனே வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் வந்து கட் பண்ணதெல்லாம் இங்கே வச்சுருவேன் இந்த பாக்ஸில். ஸோ இங்கே இருக்கிற இந்த கேபினில் வந்து என்னுடைய கிரைண்டர் இருக்குது, கீழே வந்து ஜூஸர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய மண்பானை ஐட்டம் அதெல்லாம் வந்து இங்கே பின்னாடி வச்சுருக்கேன் இதுக்குள்ளே உள்ளே. ஸோ இந்த இதில் வந்து ஒரு கேன் வச்சுருக்கேன். இதில் இந்த இதில் வந்து கோதுமை மாவோட பாக்ஸ் இது. இந்த பின்னாடி இருக்கிற இந்த ஷெல்ஃபில் ஃபுல்லாக வந்து நான் பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் தனித்தனியாக. ப்ரூஸ் காம், இங்கே வாங்க ப்ரூஸ், ப்ரூஸ் இங்கே வா, வாங்க இங்கே வாங்க, இங்கே ஓட்டி வாங்க, ஓட்டி 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 வாங்க, ஓட்டி வாங்க, ஓட்டி வாங்க, ஓட்டி வாங்க, டிக்கு 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 டிக்கு. நீங்கள் கொஞ்சம் கட்டுறீங்களோ ப்ரூஸ் குட்டி, கொஞ்சம் கோட்டுறீங்களோ டிச்சலோ, நீங்கள் கொஞ்சம் கோட்டுறீங்க அடிச்சு அவங்க குட்டி, நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏ மைக்கடா மைக்கடா, நோ 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 நோ, ப்ரூஸ் காலில் மாட்டிக்கிச்சு மைக்கு. ஓகே கோ. ஸோ இந்த இடத்துல வந்து நான் மைக்ரோ ஓவன் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து மைக்ரோ ஓவன் வைக்கிற பிளேஸ் இது, ஆனால் அதில் வந்து செட் ஆகலை, இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் என்னென்ன திங்ஸ், இதில் வந்து இந்த நம்மளுடைய இண்டக்ஷன் ஸ்டவ் இங்கே வச்சுருக்கேன். யூஸ் பண்ணுற டைமில் மட்டும் எடுத்து கீழே வச்சுப்பேன். இதில் வந்து நான் வந்து என்னன்னா அந்த டிஸ்போசபிள் கப்ஸு, அதுக்கப்புறம் டிஸ்போசபிள் ஸ்பூன்ஸு, இல்லை வேறு யாருக்காவது நம்ம கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர்ஸ், இதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நம்மளுடைய பேப்பர் நாப்கின்ஸ் இதெல்லாம் அங்கே இருக்குது. இதில் வந்து நம்மளுடைய அந்த ஹேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது செம்பருத்தி இலை பவுடர், அவரி இலை போடுற இதெல்லாம் இங்கே இருக்குது. இது மேலே இருக்கிறதுலேயும் வந்து ஒரு சில பாக்ஸஸ் தான் இருக்குது, அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் யூஸ் பண்ணலை. ஸோ இது வந்து நம்மளுடைய டைனிங் டேபிளில் நம்ம யூஸ் பண்ணுறது, சப்பாத்தி போட்டு வைப்போம் இல்லையா இதாக பண்ணுறதுக்காக, அதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இதுவும் இங்கே மேலே இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஐஸ் ட்ரே இதெல்லாம் வந்து இங்கே மேலே இதில் இருக்குது. ஸோ இந்த இதில் சாண்ட்விச்
நேக்கர் இங்கே இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பிளேட்ஸ் வந்து அங்கே யூஸ் பண்ணாத பிளேட்ஸ்லாம் மேலே இருக்குது. இதில் வந்து வெறும் மசாலாலாம் இருக்கும், கரம் மசாலா நம்ம யூஸ் பண்ணுற சாம்பார் பொடி மற்ற இதெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணுறதெல்லாம் இதில் இருக்குது. இதில் வந்து ரைஸ் இருக்குது, சாப்பாடு ரைஸு, இது வந்து இட்லி ரைஸு, இது வந்து ரா ரைஸ். அதுக்கப்புறம் இது மேலே வந்து பாசுமதி ரைஸ் வச்சிருக்கேன், பாசுமதி ரைஸ் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே ரைஸ் யூனிட். இதில் வந்து அந்த நூடுல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணது இதெல்லாம் இதில் இருக்குது. இதில் வந்து ரெட் ரைஸ், அதாவது நம்மளுடைய சிவப்பு அரிசின்னு சொல்லிட்டு கேரளா ரைஸ் இருக்கணும், அதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ கீழே வந்து இங்கே வந்து என்னோடய நைஃப் இருக்குது, நைஃப் செட்டு. இங்கே வந்து மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். இந்த இதில் வந்து நான் வந்து இந்த தேவையான இந்த உடன் இது இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸஸ்ஸு, மசாலா பாக்ஸ், அதாவது நம்ம எடுக்கிற மசாலா பாக்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சாசஸ்ஸு, இந்த அரிகானா, இந்த இதெல்லாம் இந்த இதில் இருக்குது. ஸோ கெட்டல்லாம் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு கீழே வந்து நான் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டீல் பாத்திரம், நம்மளுடைய ஹாட் பாக்ஸஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னுடைய கடாய் ஃபுல்லாக இங்கே இருக்குது. நான் மேக்ஸிமம் இப்போ வந்து கடாய் வந்து வினோத்தில் தான் வந்து வாங்குகிறேன். ஸோ எல்லாமே வந்து நான் நான்ஸ்டிக் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு வினோத்தோட ஸ்டீல், அதுக்கு ப்ரெஸ்டீஜு அந்த மாதிரி இதில் வந்து இது எல்லாமே மேக்ஸிமம் வினோத் அந்த ப்ரெஸ்டீஜோட இருக்கும். ஒரே ஒரு நான்ஸ்டிக் மட்டும்தான் வச்சுருக்கேன். இந்த நான்ஸ்டிக் எதுக்குனாக்க, ஏதாவது நம்ம வந்து கேசரி பண்ணுறோம், இல்லை ஏதாவது உப்புமா வந்து ஒட்டாமல் வரணும், லெஸ் ஆயில் அப்படிங்கிறதுக்காக மட்டும். இதுவும் வினோத்தோட நான்ஸ்டிக் இது தான். மற்றது எல்லாமே வந்து வினோத்தோட ஸ்டீல் இது உள்ள வந்து வாங்கியிருக்கேன், வச்சுருக்கேன் இதில். ஸோ அடுத்தது இது ஃபுல்லாக வந்து குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் இப்போ வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது இந்த மூணு குக்கர் தான். மற்ற குக்கர்லாம் நான் வந்து அங்கே உள்ளே வச்சுருக்கேன், பெரிய குக்கர்லாம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இதோட லிட்ஸ் மட்டும் இங்கே இருக்குது. இது வந்து இப்போ வாஷ் பண்ணிவிட்டு மைடு வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த பாத்திரம்லாம் எடுத்து வைக்கணும். ஸோ இங்கே வந்து காலையில் நம்ம வந்து பூஜாக்கு வந்து பண்ணுற நம்ம சாண்டிங் இது இங்கே வச்சுருக்கேன் நான். ஸோ இது வந்து டீக்கு பண்ணுறதுக்கு டீ போட்டு வைக்கிறது, இது வந்து நம்மளுடைய ஒரு அழகுக்காக வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் உள்ளே ஒன்றுமே ஸ்டோர் பண்ணி வைக்கல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கப்ஸ் வச்சுருக்கேன். ஸோ டஸ்ட்பின்க்கு வந்து இங்கே டஸ்ட்பின் கவர் இருக்குது. இங்கே சைடில் வந்து தேவையான அதுக்கு தேவையான எல்லாமே மெட்டீரியல்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ இங்கே வந்து எல்லா பிளேட்ஸ் எல்லாமே மேலே இருக்குது, கீழே வந்து பவுல்ஸ் எல்லாம் வந்து கீழே இருக்குது. ஸோ இந்த சைடில் வந்து அந்த ஹாட் ஃப்ளாஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து பவுல்ஸ், எக்ஸ்ட்ரா பவுல்ஸு, அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போயாவது கெஸ்ட் வந்தால் யூஸ் பண்ணுற இதை மட்டும் இங்கே வச்சுருக்கேன். ஆரோ வந்து இப்போதைக்கு இங்கே வச்சுருக்கேன், இன்னும் கரெக்டாக ப்ராப்பராக வந்து செட் பண்ணல. ஸோ ரெண்டு சிங்க் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸோ இது ரெண்டில் எது வேணாலும் இப்படி இப்படி நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இந்த லாஸ்ட்டில் இந்த இதில் வந்து நான் இன்னும் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணலை. நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுற கவர்ஸ் இதெல்லாம் மட்டும் போட்டு வச்சுருக்கேன், இன்னும் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணலை. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு வச்சுருக்கிறது. ஸோ இதுக்கு மேலே வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா, அந்த இட்லி பாத்திரம் வந்து வச்சுருக்கேன், இட்லி பிளேட்ஸ் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் டீ ஜக் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து நம்ம வந்து ப்ரோட்டீன் பவுடர், எப்போவாது எடுக்கிற பொருட்களோட நீட்டு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து இது மேலே வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் ஸ்டோர் ரூமில் மற்ற திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நான் வந்து கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிற மெத்தட். ஸோ நீங்கள் வந்து இதில் வேறு ஏதாவது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் கீழே வந்து ஸ்டோர் ரூமில் வச்சுருக்கேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபுல் பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வைக்கிறதுக்கு ப்ராப்பரான பிளேஸு, ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான் அதெல்லாம் வந்து செட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளாக கேட்டுட்டுருந்தீங்க. ஸோ அது ப்ராப்பரான ஒரு டைம் கிடைக்காதனால தான் நான் போடவே இல்லை. ஸோ இப்போ வந்து ஒரு ரேண்டமாக போட்டிருக்கேன், நல்ல டீட்டெயிலாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். பாய்.